இன்றைய நாள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி, தாயாம் திருவை, தூய முதலாம் மெத்தோடியஸ் என்பவருடைய விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 2 தீமோத்தேயு 2:9 இவ்வாறாக சொல்கின்றது: நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையில் இடப்பட்டு துன்புறுகின்றேன், ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தொடர்ந்து இன்றைய புனிதர் தூய முதலாம் மெத்தோடியஸின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். மெத்தோடியஸ் சிசிலியில் கிபி 788 ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார். கஷ்டம் என்றால் என்னவென்று அறியாமல் வளர்ந்த இவர் உயர் கல்வியை கற்று கான்ஸ்டாண்டினோபலில் இருந்த மன்னரிடம் பணிபுரிவதற்காக சென்றார். இடையில் அவரை வழிமறித்த துறவி ஒருவர் இவ்வுலக வாழ்வின் நிலையா தன்மையையும் மறு உலக வாழ்வின் பேறு பலன்களையும் எடுத்துச் சொன்னார். இதை கேட்ட மெத்தோடியஸ் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு துறவியாக வாழத் தொடங்கினார். இந்த நேரத்தில் கான்ஸ்டாண்டினோபிளை ஆட்சி செய்து வந்த 5ஆம் லியோ என்ற மன்னன் கிறிஸ்தவர்கள் சுரூப வழிபாடு செய்வதாக அவர்களுக்கு எதிராக கலகத்தில் இறங்கினான். பலரை கொல்லவும் திட்டமிட்டான். இதை எதிர்த்து அங்கு ஆயராக இருந்த நிக்கபோரஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். இதனால் சினம் கொண்ட மன்னன் ஆயர் நிக்கபோரஸை சித்திரவதை செய்ய தொடங்கி அவரை ஆயர் பொறுப்பில் இருந்து நீக்கினான். மெத்தோடியஸ் ஆயர் நிக்கபோரஸ் சார்பாக ரோமைக்கு சென்று திருத்தந்தையிடம் நடந்தது அனைத்தையும் எடுத்து சொன்னார். அதற்கு திருத்தந்தை அவரிடம், கொடுங்கோலன் இறக்கும் வரை இங்கேயே இரு, அதன் பிறகு அங்கு போய்க் கொள்ளலாம் என்று சொல்ல மெத்தோடியஸ் மன்னன் இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். 829 கொடுங்கோலன் 5ஆம் லியோ இறந்தான். எனவே மெத்தோடியஸ் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பினார். 5ஆம் லியோவை தொடர்ந்து மைக்கேல் அரியணையில் ஏறினான். அவன் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களிடம் நல்லதொரு உறவில்தான் இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவனும் கிறிஸ்தவர்கள் சுரூப வழிபாடு செய்வதாக அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். அது மட்டுமல்லாமல் மெத்தோடியஸை அக்ரிதா என்ற தீவுக்கு நாடு கடத்தவும் தொடங்கினான். மைக்கேல் இறந்த பிறகு தியோபிலேஸ் என்பவன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தான். அவன் தொடக்கத்தில் மெத்தோடியஸிடம் நன்றாக இருந்தான். அவரை சிறையிலிருந்து கூட விடுவித்தான். ஆனால் அரேபியர்களுடன் நடந்த போரில் அவன் தோற்று போனவுடன் சுரூப வழிபாடு செய்பவர்களோடு கூட்டுச் சேர்ந்ததனால்தான் என்னுடைய இறைவன் எனக்கு போரில் தோல்வியை தந்துவிட்டார் என்று அவன் மெத்தோடியஸிடம் தரக்குறைவாக பேச, மெத்தோடியஸ், நீ ஆண்டவரின் திருச்சுரூபங்களை அவமதித்து விட்டாய், அதனால்தான் உனக்கு இந்த அழிவு நேர்ந்தது என்றார். இதனால் கடும் சினமுற்ற தியோபிலிஸ் மெத்தோடியஸை காரி உமிழ்ந்து முகத்தில் குத்தினான். இன்னும் பல்வேறு விதமான இன்னல்களை அவருக்கு கொடுத்தான். இதனால் மெத்தோடியஸிற்கு உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டன. தியோபிலிஸின் இறப்பிற்கு பிறகு 3ஆம் மைக்கேல் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அவன் வயதில் சிறியவனாக இருந்ததால் அவனுடைய தாய் தியோடரா நாட்டை நிர்வாகம் செய்தார். அவள் கிறிஸ்தவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். அதனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விருப்பம் போல் சுரூபங்களை வழிபடுவதற்கு அனுமதி அளித்தாள். இதற்கிடையில் ஆயர் மன்றம் கூட்டப்பட்டது. அதில் மெத்தோடியஸ் ஏகமனதாக கான்ஸ்டாண்டினோபிளின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த மன்றம் சுரூப வழிபாட்டை ஆதரித்தது. மெத்தோடியஸ் சில காலம் ஆயராக பணியாற்றிய பின் 847 இறையடி சேர்ந்தார். புனித மெத்தோடியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து தளரா மனம் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து அச்சுறுத்தல்களையும் இன்னல்களையும் இக்கட்டுகளையும் அவர் சந்தித்த போதும் கூட தான் கொண்ட கொள்கையிலிருந்து அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. கிறிஸ்தவ நெறியை விட்டு விலகவும் இல்லை. புனித மெத்தோடியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து நிற்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் மனம் தளர்ந்து போய் விசுவாசத்தில் ஆட்டம் கண்டு போய் நிற்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் நாம் புனித மெத்தோடியஸை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு மனம் தளராமல் இருப்பது சிறப்பானது. ஆகவே புனித மெத்தோடியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று மனம் தளராது இருப்போம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.